I love you. Aye, aye. Aya. இங்கே வந்துருவா. இவர் தீதான் இவரு கொளுத்தி விட்டாங்க. தளபதி சாரோட சாங் போட சொல்லிட்டு வந்திருக்கியா நீ? யாரு? ஓ. I love you. I love you too. அதுக்கே I love you சொல்லும்போது வாய் குலாப் ஜாம் சாப்பிடறமேன்னு போகுது. சரி கதை ஆரம்பிச்சிருமா? மது அருந்துபவர்கள், மது அருந்துவது இல்ல மது அருந்துபவர்கள் வேற்று மொழி பேசும் திறனை அதிகரிக்குமா? அதாவது மது அருந்துவது வேற்று மொழி பேசும் திறனை அதிகரிக்குமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு அவங்க ஒரு மாதிரி வேற பாஷையில பேசுவாங்க தெரியுமா, ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, அப்புறம் வேற சில மொழிகள்லாம் பேசுவாங்க. நீங்க என்ன பேசுவீங்க? நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு தமிழ் மட்டும் தெரியும், தமிழ் மட்டும் பேசுவேன். சரி, ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இது உண்மையா பொய்யான்றது நீங்க இது பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த மொழி அறிஞ்சாலே அவங்க வந்து பேசலாம், புரியுறதா? அதுக்கு வந்து அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. என்ன மொழி அறிஞ்சாலே தலைய சொரிஞ்சாலே அதெல்லாம் என்ன, நீ ஏதோ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்க. ராமு இப்படி ஒரு க்வெஸ்சன் சொல்லணும்ன்றதே கிடையாது. நீங்க டைரக்டா வரலாம்னு எனக்கு தெரியும், பட் உலகம் நம்மள தப்பா பேசிட கூடாது ராமு. நம்ம எப்பவுமே தப்பா பேசாது. ஏன்னா நீ தான் அந்த குடிகாரன் போய் அத அமுக்கு. அடர்த்தியாகவும் வளர உதவுகிறது. சின்ன வயசுல நான் நிறைய பசங்களை பாத்திருக்கேன், படிக்கிற பசங்க எல்லாம் வந்து 11th 12th அப்படியே ரெடி ஆயிட்டு போகும்போது ரேசர் எடுத்து ஷேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் உல்டாவா ஷேவ் பண்ணுவாங்க, ஏன்னா அது அதிகமா வளரணும்ன்றதுக்காக ரிவர்ஸ் ஷேவிங் எல்லாம் பண்ணுவாங்க. சோ இது அதிகமா வளரணும், வளர ஒண்ணுடா, அதையாண்டா போய் ஷேவ் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ண பண்ண அது அதிகமாவும் அடர்த்தியாகவும் நல்லா திக்கா வளர ஆரம்பிக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கணும்ல, டக்குன்னு வந்து அமைக்கிறீங்க. இல்ல இல்ல, நான் வந்து சேவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எனக்கு தெரியாது. நான் அப்படியே உட்டா வளரும் அப்படின்றது தான் எனக்கு தெரியும். அது சோம்பேறியளுடைய அடையாளம். ஆமா, எது தாடி வச்சிருந்தாவா சார் அப்படி சொல்ல? உலக மகா சோம்பேறின்னு சொல்ல ரொம்ப பிடிக்கும். 10 மணிக்கு மேல நீ இங்கிலீஷ் பேசுவியா? நான் எதுக்கு பேசுறேன்? இல்ல அது அந்த ஸ்டேட்மென்ட் படி கேக்குறேன். ஸ்டேட்மென்ட் படி நிறைய பேர் அந்த மாதிரி பேசிருக்காங்க, நான் பாத்துர்க்கேன். பாத்துர்க்கீங்க? பாத்துர்க்கேன். சரி, ஓகே. அந்த லாங்குவேஜ் பேசுறது உண்மையா இல்ல இவ சொல்றது உண்மையா? தக்கு புக்கு மட்டும் நமக்கிட்டு வாயா? நீ ஆங்கர் பண்ற, அவங்க சொல்லட்டீங்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கா. பேச்சு கூட பேச்சு ஓடணும் நானு. டக்குன்னு என்னோடதுதான் ரைட் ஆன்சர்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க. நீ தப்பாவே சொன்னாலும் அங்கதான் வருவோம். அடர்த்தியாகவும் வளர உதவுகிறது அப்படின்றதுதான் ரைட் அப்படின்னு சொல்லிருக்காரு ராமு. இல்ல இது தவறு இருந்தால் நான் வந்து அமுக்கிறது ரைட்டா வேர்ல்ட். நீ எல்லாம் ஒரு மனுஷன், அப்பவே சொன்ன இவளை நம்பாத, இவளை நம்பாதன்னு கேட்டியாயா? எனக்கு தெரியுமா அதான் ரைட், நான் தான் சொன்னேன் சும்மா தான் அமுக்கணும்ட்டு. அவர் என் ஹார்ட் பிரேக் பண்ண மாட்டாரு, உனக்கு புரியாது அன்போட வேல்யூ, உனக்கு புரியாது அன்போட வேல்யூ, எனக்கு தெரியாதா? ஆக்சுவலி வந்து ஷேவிங் பண்ணுவது இந்த மாதிரி ஒன்று சொல்லி நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பசங்கள்லாம் வந்து இந்த காலேஜ் போகிற டைமில் வச்சு ஒரு மாதிரி ஷேவிங் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து ஒரு மித்து, இதெல்லாம் நம்மளா அப்படியே நினச்சிக்கிற ஒரு விஷயம், அப்படியே அதை நம்பிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். பட் அது உண்மை கிடையாது. தெரியும் எனக்காக நீங்க பண்ணீங்க, பட் ஸ்வீட் ரொம்ப கியூட், பட் அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நானே நிறைய, இது வந்து ஜெர்மன்ல ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. ஏய், ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டாரு, நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன்னு. இல்ல அனுபவிச்சிருக்கேன்னா நானே நேரடியா பாத்துருக்கேன். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீயே சொன்ன, நானே பண்ணிருக்கேன் அப்படி. இல்ல இல்ல, நானே குறும்படம் வேணா போட்டு காட்டுறோம். ஏன்னா நானே நிறைய அந்த மாதிரி பேசிருக்கேன், அந்த மாதிரி பேசிருக்கேன். நான் வந்து பாத்திருக்கேன் அந்த மாதிரி பேசுவாங்க. சரி, ஓகே. மதுரை வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் அப்படினுவாங்க.